श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्कः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। काले यस्यां व्यपगतघने त्वद्विहारोचितेऽस्मिन् चन्द्रालोकैर्विलुलितधियां शर्वरी गर्वहासैः स्वर्गस्त्रीणां विरहजनितं बाष्पमुद्वेलयन्त्यः निष्यन्दन्ते सलिलकणिकाश्चन्द्रकान्तस्फलीनाम्। சுவாமி தேசிகனுடைய வம்ச சந்தேசத்துல லங்கையினுடைய நிலை, இந்த ஹம்சம் அங்க போகச்சே லங்காபட்டினம் எப்படி இருக்குன்றத பத்தி ராமன் ஹம்சத்துக்கு சொல்ற விஷயத்த நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். முதல் ஆசுவாசத்துல லங்கைக்கு போய் சேர்ற வரைக்கும் உண்டான நிலையை சொன்னார். இப்போ அந்த லங்கைக்கு போய் போய் சேர்ந்த பிற்பாடு அங்க எப்படி இருக்கும்ன்றத பத்தி சொல்லி சொல்ற. அதுல இந்த மூணு ஸ்லோகங்கள்னால அந்த லங்கையில ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கும். அந்த லங்கையே உன்னையே கூப்பிடுற மாதிரி வரவழிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும்ன்றத முதல்ல சொல்லி சொன்னார். அதோட இல்லாத இங்க ஆண் ஹம்சம் பெண் ஹம்சம், நீ ஆண் ஹம்சமாக இருக்க அப்படின்னால லங்காபட்டினமே பெண் ஹம்சமாக இருந்துட்டு தன்னுடைய ஒரு அந்த பட்டங்களால அங்கங்க இருக்கிற துவஜங்கள்னால வெள்ள விளையில் இருக்கிற துவஜங்களால ஒன்ன வரவேற்பதாக இருக்கும்ன்றத சொல்லி சொன்னார். அடுத்த ஸ்லோகத்துல சொல்லச்சே அந்த லங்காபட்டினத்துல எத்தனையோ ஸ்திரீக்கள் பதிவிரதம் ஸ்திரீக்கள் ராவணனாலே சிறைபிடிக்கப்பட்டு இருக்கின்றனர். ஆனாலும் கூட ராவணனுக்கு பல உக்ரமான சாபங்கள்னால ராவணனால யார்கிட்டையும் எந்த பதிவிரதம் ஸ்திரீக்களிடத்துலையும் அணுக முடியாத ஒரு நிலை. ஆகையால அவ எல்லாருமே சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தை எதிர்நோக்கி இருந்துட்டு இருக்கா. சீதா பிராட்டிக்கு ராமர் மூலமாக இந்த லங்கையிலிருந்து வெளியில வருதுன்ற ஒரு விமோச்சனம் ஏற்பட போறது. சீதா பிராட்டிக்கு ஏற்படுற விமோச்சனத்தும் போது தானா தனக்கும் ஏற்பட்டு போயிட போறது, நமக்கும் வந்துட போறதுன்ற ஒரு எண்ணத்தோட எல்லாருமே அந்த இடத்துல சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்துக்கு காத்துட்டு இருக்கா. என்னும் கேட்டமான லோகபாலர்களாக இருந்திருக்கிற, அதாவது எட்டு திக்குகளுக்கும் பாலனம் பண்ணின்றிருக்கிறவாளுடைய அவளுடைய நிலையிலையும் அந்த திக்பாலகாலுக்கெல்லாம் அவளுடைய மனைவிகள்லாம் கூட இந்த இடத்துல இருந்திருக்கான்றத சொல்லி சொல்ற. அப்புறமா அந்த லங்கைஸ்வரியத்தை பத்தி அழகா சொல்லி சொல்ற. இந்த லங்கைஸ்வரியன்றது திரிகோட்டமலைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு லங்காபட்டினம். அந்த லங்காபட்டினத்துல ரொம்ப அற்புதமான ஒரு நிலை இருந்துருக்கு, ரொம்ப பகுமணிமயமாக இருந்துருக்கிறது. அந்த லங்காஈஸ்வரியத்தை பத்தி எதிரியினுடைய பட்டணமாக இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய சில இந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஆகையால அது பரிஷ்காரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் அந்த இடம், அந்த பட்டணம் லங்காபட்டினம்ன்றது கொண்டாட வேண்டிய இடம்ன்றதையும் சொல்லி சொல்றார். அடுத்ததாக இப்ப இன்னைய தினத்துல பார்க்க போறோம். காலேயஸ்யாம் வியபகத கணே த்வத்விஹாரோஜிதேஸ்மின்னே சந்திராலோகைர் விழுத விலுலித தியாம் சர்வரீ கர்வஹாசைஹி ஸ்வர்க
स्त्रीणां विरह जनितं बाष्पमुद्वेलयन्त्यः निश्यन्दन्ते सलिलकणिकाश्चन्द्रकान्तस्थलीनाम् தன்னுடைய மனைவி ராவணனாலே அழைத்து செல்லப்பட்டால் அழைத்து செல்லப்பட்டால் தான் என்ன ராவணன் தூக்கி போயிட்டான். இப்படி இருக்க ஒரு நிலையில ராமனுக்கு கருணா காக்குஸ்தன்னு பேரு. கருணா காக்குஸ்தன்னு சொல்லச்சே ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் சொல்லச்சே. இச்சாமீன விஹார கச்சப மகா போத்ரின் எதிர்ச்சா ஹரே ரக்ஷா வாமன ரோஷ ராம கருணா காக்குஸ்த ஹேலாஹலின்னு சொல்லச்சு. ரோஷ ராமன்னு சொல்லி சொல்ற அந்த பரசுராமருக்கு கோபமே இது. ராமரை பொறுத்த வரைக்கும் கருணையே வடிவெடுத்ததாக இருக்கிறபடினால ராமரை கருணா காக்குஸ்தன்னு சொல்லி சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. அப்படிப்பட்ட கருணா காக்குஸ்தனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு அவருடைய தேவி சீதா பிராட்டி அந்த சுவேல பர்வத்தின் இடத்துல அழுதுன் இருக்கு. எத்தனை பதிவிரதகள் இருக்காளோ அத்தனை பதிவிரதகளோட கூட அவளும் அழுதுன. பதிவிரதானாமே வேணும்னு சொல்லி சொல்றார் புத்தம். இப்ப எப்ப பார்த்தாலும் ராமருக்கு அவளுடைய எண்ணமே இருந்துட்டு இருக்கு. ஐயோ இப்படி பதிவிரதகளுக்கெல்லாம் ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கேன், ராவணனால ஏற்பட்டிருக்கேன், அதை எவ்வளவு சீக்கிரம் அந்த சிரமத்தை நம்மளால போக்கடிக்க முடியுமோ அதை நாம பண்ணணும்ன்ற ஒரே ஒரு உத்வேகம் தான் ராமனுக்கு. ஆகையால அதையே பெனா தின்று இருக்க, அதையே சொல்லிட்டு இருக்கவராக இருந்துருக்க. அதனால நாம என்னடா இது சொன்னத்தையே திருப்பி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னா ராமருடைய மனோநிலையை பார்க்கணும். ராமருடைய மனசு அதனுடைய நிலை எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அதை பார்த்த உடனே அந்த மனோநிலையை வரைச்சு அதனால இந்த ஸ்லோகமும் அங்க இருக்கிற பதிவிரதா ஸ்திரீகளுடைய இதுதான். காலே யஸ்யாம் வியபகத கணே தொத்விஹாரோச்சிதேஸ்மின் சொல்லி சொல்ற. இப்போ சரத்காலம் அதாவது வருஷா காலம்லாம் போயிடுச்சு. வருஷா காலத்துல மயிலுக்கு கொண்டாட்டம், சரத்காலம் தான் ஹம்சத்துக்கு கொண்டாட்டமாக இருந்துருக்கோம். இந்த சரத்காலம் வந்துட்டு உனக்கு விஹாரத்துக்கு உச்சிதமான ஒரு சன்னிவேசம் தான். ஏன்னா சரத்காலத்துல சந்திரன் ரொம்ப பளபளன்னு இருப்பான். ஒரு கவி சொல்லி சொல்றான், மாஹிஷஞ்ச சரச்சந்திர சந்திரிகா தவளந்ததீன்னு சொல்லி சொல்றான் கவி சொல்லச்சே. இந்த தயிர் பசுந்தயிர் காட்டிலும் எரும தயிர் வெள்ளவெளியில்னு இருக்குமா. அந்த எரும தயிர் எப்படி இருக்குன்னாக்கா இந்த சரச்சந்திர சந்திரிகா தவளந்த தீன சரத்காலத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அந்த சந்திரனுடைய காந்தி மாதிரி வெள்ளவெளியில்னு இருந்துட்டு இருக்கு அந்த தயிர். ஒரு சாதாரண இதெல்லாம் ஒரு கவியினுடைய சாதுரியம், அதை பார்க்கச்சேயே நினைக்கிறது அவருக்கு தோன்றது. அந்த மாதிரி இந்த சரத்காலத்தினுடைய ஒரு சன்னிவேசம் பாரு, உனக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியா இருந்துருக்கும், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அந்த சந்திரகா சரத்காலத்துல நீ போற. ஆனா வேற ஒரு சன்னிவேசம் உனக்கு அங்க இருக்கிறவாளும் இதே மாதிரி சந்தோஷப்படுறாளா அப்படின்னு கேட்டா அது சொல்ல முடியாது. அங்க இருக்கிறவாள்லாம் அங்க இருந்துருக்கிற பதிவிரத ஸ்திரீகள்லாம் ரொம்ப ரொம்ப மனசுல கஷ்டத்தோட கண்ணில் தார விட்டு அழுதுன்னு இருக்காளாம் அந்த இடத்துல. ஆனா ஒரு விஷயம் பார்க்கணும், ராவணனுக்கு ராட்சசர்கள் தான் அனுகூலமா இருக்கான்றது இல்ல. ராவணனை பொறுத்த வரைக்கும் தேவதைகள்லாம் கூட அனுகூலமாக இருந்துட்டு இருக்கா என்று சொல்ற. தேவதைகள் போய் அனுகூலமா இருப்பாளா? என்ன தேவதா ஸ்திரீக்கள்லாம் பதிவிரதா ஸ்திரீக்களாக இருந்துட்டு அவ மொத்த பேரும் அங்க அழுதுன்னு இருக்கச்சே ராவணனுக்கு அனுகூலமா தேவதைகள்லாம் இருப்பாளான்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சமாதானம் என்னன்னாக்க அனுகூலமா இருக்கான்னு இல்ல, அனுகூலமா இருக்க பண்றான். ராவணன் என்ன பண்ணி அதாவது தேவதைகளை
தான் எப்படி நினைக்கிறானோ அப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றான். அதாவது வருஷத்துக்கு மழைக்கு அதிபதியாக இருக்கிற தேவதை பர்ஜன்ய தேவதை. அந்த பர்ஜன்ய தேவதைய ராவணன் மிரட்டி வச்சிருக்கான், இந்தந்த காலத்துல எனக்கு இப்பப்பெல்லாம் மழை பெய்யணும், இங்க சுபிக்ஷமா இருக்கணும், இந்த லங்காபுரின்னு மிரட்டி வச்சிருக்கான், அதனால பர்ஜன்ய தேவதை அனுகூலமா இருந்துட்டு இருக்கான். அதே மாதிரிதான் சந்திரனுக்கு வரச்சே ஹிராசம் விருத்தின்றது உண்டு. ஹிராசம்ன்றது ஒவ்வொரு குறைவுன்றது, அந்த சந்திரகாந்த் அந்த இது ஒவ்வொன்னா குறைஞ்சு போறதுன்றது இருக்கு. விருத்தின்றது வளர்ப்புது. இப்ப நாம வளர்பிறை தேய்பிறைன்னு ரெண்டு விதமா சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. இந்த வளர்பிறை தேய்பிறைன்னு இருந்ததுன்னா இப்ப தேய்பிறையில அமாவாசை இன்னைக்கு சந்திரகாந்தியே இருக்காது. மீதி காலத்துல வளர்பிறையில பார்த்தோம்னாக்கா சந்திரனுடைய காந்தி ரொம்ப பிரகாசமா இருந்துட்டு இருக்க போறது. ராவணன் அந்த சந்திரனை மிரட்டி வச்சிருக்கான். எல்லா சமயத்திலையும் வளர்பிறை சந்திரன் மாதிரியே, அதாவது அந்த மாதிரி ஒரே மாதிரியே பிரகாசத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதெல்லாம் சீவைகுண்டத்துலதான் நடக்கும். சீவைகுண்டத்துல எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால எல்லா காலங்கள்லாம், அதாவது காலங்களை கொண்டுதான் மாறுபாடு அடையிறதுன்றது பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நாம வயசாயிடுத்துனாக்க நாம எவ்வளவுதான் தலைக்கு சாயம் போட்டுண்டாலும் கூட அந்த மூப்புன்றத காண்பிக்கதான் காண்பிக்கிறது. அதே மாதிரிதான் காலகிருதமான பரிணாமம்ன்றது எல்லா இடத்துலையும் இருந்துருக்கு, ஆனா சீவைகுண்டத்துல அது கிடையாது. ஏன்னா பெருமாளுடைய சங்கல்பம் எல்லாருமே நித்திய யுவாவா இருந்துருக்கா. எல்லாமே பெருமாள் எப்படி ஆசைப்படுறாரோ அப்படிதான் இருக்கும். ஒரு புஷ்பிக்கிறதா இருந்தாக்க இந்த மல்லி புஷ்பம் எல்லாம் வசந்த காலத்துல தான் புஷ்பிக்கிறது, எல்லா புஷ்பமும் எல்லா சமயத்திலையும் புஷ்பிக்காது. இப்ப இந்த மல்லிப்பூ மாதிரி ஒவ்வொரு காலத்துல கால விசேஷத்துல புஷ்பங்கள்லாம் இருக்கு. ஆனா சீவைகுண்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா காலத்திலயும் எல்லா புஷ்பங்களும் இருக்கும், எல்லா காலத்திலயும் எல்லா பலன்களும் இருந்துட்டு இருக்கும். இது எல்லாம் பகவத் சங்கல்பத்தினால ஏற்படுறது, காலகதமான பரிணாமம்ன்றது அந்த இடத்துல கிடையாது. இப்ப இங்க லங்கைக்கும் சீவைகுண்டத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, ராவணனுடைய மிரட்டல்னால இந்த இடத்துல சந்திரன் பர்ஜன்யன் போன்ற தேவதைகள் எல்லாருமே தங்களுடைய ஒரு இயல்பையும் விட்டுட்டு ராவணன் எப்படி எப்படி எல்லாம் இருக்க சொல்றானோ கூத்தாடி மாதிரி இந்த தேவதைகள்லாம் இருந்துட்டு இருக்காளாம். ஆகையால ராவணன் நினைச்சிட்டு இருக்கான் தேவதைகள் எல்லாமும் தனக்கு அனுகூலமாக இருந்துட்டு இருக்கான்னு ராவணன் நினைச்சிட்டு இருக்கான். ராட்சசர்கள் மாத்திரம் இல்ல, தேவதைகளும் தனக்கு அனுகூலம். ஏன்னா பயந்துட்டு இருக்கான், சந்திரனுடைய காந்தி சம்பூர்ணமா இருக்கு இங்க. ஆகையால சந்திரன் பயப்படுறான் என்ன ஆயிடுமோ ராவணன் மேல தனக்குன்னு இட்டும் இப்படி சந்திர. ஆகையால அதே சமயத்துல அங்க இருக்கிற பதிவிரதா ஸ்திரீகளுக்கு விரக சோகத்தை மேலும் மேலும் வளர்ப்பவனாக இருந்துருக்கு. ராவணனுக்கு வேணா இது சந்தோஷமா இருக்கலாம், அங்க இருக்க அந்த புறத்துல இருக்கிற ராட்சச ஸ்திரீகளுக்கு வேணா இந்த சந்திரன் எப்பவுமே பிரகாசிச்சுண்டு ராத்திரியில இருந்துட்டு இருக்கிறது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற பதிவிரதா ஸ்திரீக்கள்லாம் அந்த சந்திரனுடைய ஒரு காந்தியனால எல்லா இடத்துலயும் நிலா வெளிச்சம் இருக்கிறதுனால தன் தன்னுடைய பர்த்தாக்களை நினைக்கிறாவா, அதனால அந்த விரக சோகம் இருந்துட்டு இருக்க சந்திர காந்தியினால கொழுந்து விட்டு எரிஞ்ச மாதிரி மேல மேல வளர்ந்துடுறதான் விரக சோகம்ன்றது. அதை பத்தி தான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ராமருடைய திருவாக்குனால அங்க இருக்கக்கூடிய பதிவிரதைகளுடைய நிலைய காலேயஸ்யாம் வியபகத கனே தொத்விஹாரோசிதேஸ்மின்னே சந்திராலோகைர் விளுளித தியாம் சர்வரீ கர்வஹாசைஹி. இருட்டு பார்த்து சிரிக்கிறதான் இவாளை பார்த்து கர்வஹாசைஹின்னு சொல்லி சொல்ற. எப்ப கர்வம் வரும் என்பதை பார்க்கணும். பிறருக்கு கிடைக்காதது நமக்கு கிடைச்சிருத்தோம்னாக்க அப்போ நமக்கு கர்வம் ஏற்படும். எல்லாருக்கும் சமமா கிடைச்சதுன்னாக்க அப்போ வந்து நமக்கு ஒரு திருப்தி கிடையாது.
आत्मोन्नतिं परनिकर्षमपीह वांछन्ने லோகத்துல இருக்கிறவாளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னாக்க ஆத்மோன்னதி சுவாமி தேசிகன் தேகலி சஸ்திரத்தில சாதிக்கிற தனக்கு மாத்திரமே உன்னதி வரணும் உயர்வு வரணும் தனக்கு உன்னதி வரச்சே பிறருக்கும் உன்னதி வந்தா தான் சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லையோ அப்படின்னா பர நிகர்ஷ பூர்வகமாக ஆத்மோன்னதி வரணும் பிறருக்கு அந்த மாதிரி வரக்கூடாது ஒரு சபைக்கு போனா சம்பாவனை பண்றான்னாக்க தனக்கு 1000 ரூபாய் சம்பாவனை பண்ணான்னா மீதி பேருக்கும் 1000 ரூபாய் சம்பாவனை பண்ணா அதுல எனக்கு ஒன்றும் சந்தோஷம் இல்லை எல்லாரும் மாதிரி தான் நானும் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரப்போறது அவளுக்கு எல்லாம் 500-700 ரூபாய் சம்பாவனை பண்ணிட்டு 1 ரூபாய் ஏன்னா என்ன காட்டிலும் குறைச்சலா பண்ணிட்டு அவளை காட்டில 1 ரூபாய் ஏன்னா எனக்கு கூட கொடுத்தாதான் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா எனக்கு சந்தோஷம் இல்லை இது லோகத்துல எல்லாருக்குமே இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கு போறோம் பெருமாள் சேவிக்கிறோம் மாலை போடுறோம் எல்லாருக்குமே மாலை போட்டான்னாக்க அதுல ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லை எனக்கு மாத்திரம் மீதி பேர்லாம் பார்த்துட்டே இருக்கிறது அவனுக்கு மாத்திரம் போடுறா பாரு அப்படின்னு சொன்னா அவர் பெரிய சுவாமி போல் இருக்கு இல்லை அவர் பெரிய தனி போல் இருக்கு அவர் பெரிய தார்மிகர் போல் இருக்கு அவருக்கு பண்ற அவராட்டம் நாம் இல்லைன்னு மீதி பேர்லாம் தன்னை குறவா நினைச்சுக்கணும் தனக்கு மாத்திரம் ஒரு உயர்வு இருக்கிறதா நினைச்சுக்கணும் அப்படி தன்னுடைய உயர்வு தனக்கு மாத்திரம்தான் உயர்வு இருக்கணும் பிறருக்கு உயர்வு இருக்கக்கூடாது என்று நினைக்கிறவாளா இருந்துட்டு இருக்கா லோகத்துல இருக்கிறவாள்லாம் அதே மாதிரிதான் கர்வம் வருது கர்வம் எப்ப வரும் அப்படின்னாக்க பிறருக்கு ஒரு தாழ்வு ஏற்பட்டு தன்னை காட்டிலும் பிறரை காட்டிலும் தான் உயர்வாக இருக்கிறதா நினைச்சுட்டாள்னாக்க அப்ப கர்வம் வரப்போறது அந்த மாதிரி ஒரு நிலையில வரச்சே நமக்கு இங்க இருட்டு பார்த்துட்டு இருக்குது இருட்டு பார்த்துட்டு சிரிக்கிறது தான் இருட்டு தன் கணவன் இருட்டுக்கு கணவனாக இருக்கிறது சந்திரன் சந்திரன் பிரகாசிச்சுட்டு இருக்கான் கணவனோட அந்த சர்வரி இருட்டு சேர்ந்திருக்கு கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்துட்டு இருக்கு இங்க ராவணனுடைய அந்தப்புறத்துல இருக்கிற பெண்களோ கணவனை வேற எங்கேயோ விட்டுட்டு அவ எங்கேயோ இருந்துட்டு இருக்கா இவெல்லாம் தனியா இருந்துட்டு இருக்கா பாவம் அதனால இவெல்லாம் துக்கிச்சுட்டு இருக்கா இவ கஷ்டப்படுறத பார்த்து நீ அல்லாடின்னு இருக்கியா அந்த அண்ணா அல்லாடின்று நான் நான் எப்படி சௌக்கியமா இருக்கேன் பாருன்னு அந்த இருட்டு போய் சிரிக்கிறதான் சந்திராலோகை விழுலித தீயாம் சர்வரி கர்வஹாசா இந்த இடத்துல ரொம்ப சூக்ஷமா சில விஷயங்கள் நாம அனுபவிக்க வேண்டியிருக்கு மகான்களாக இருந்துட்டு இருக்கிறவா சத்துக்களாக இருந்துட்டு இருக்கிறவா எந்த ஒரு சமயத்திலையும் தன்னுடைய விசேஷத்தை மாத்திரம் எதிர்நோக்கி இருக்கவே மாட்டான் எல்லாரையும் சமமா பாவிப்பா எல்லாரிடத்துலையும் சமானமான பிரீத்தி ஏற்படுத்துவா அந்த பிரீத்தியோடு இருப்பா பிறருக்கு கிடைக்காத ஒன்று தனக்கு மாத்திரம் ஒரு புரஸ்காரம் பண்ணாக்க அதனால அவ ஒன்றும் சந்தோஷப்பட மாட்டான் இது மகான்களுடைய சுபாவம் அது மாதிரி இந்த கர்வம் அப்படின்றது என்ன கர்வம்ன்றதுக்கு ஒரு அதுக்கும் ஒரு டெபினேஷன் ஒண்ணு இல்லையோ இது அகங்காரம் கர்வம் அப்படின்னு சொல்லி சொல்றது அகங்காரத்துக்கு வரச்சே இந்த அகங்காரம்ன்றது இந்த கர்வாபர பரியாயகா தியாஜ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபாஷ்யத்துல ஜிஜ்ஞாசாதிகரணத்துல சொல்ற அகங்காரம் அகங்காரம்ன்றது என்னதுன்றத பத்தி அந்த பிரகிருதி சம்பந்தத்தினால ஏற்படக்கூடிய ஒரு நிலை இப்ப என்ன பண்ணுவோம் நமக்கு ஏதோ கொஞ்சம் வந்துடுத்துன்றதையே வச்சுட்டு பிறரை பார்த்து அவளை தாழ்ச்சியாக நினைக்கிறது இருக்க அதுதான் கர்வம் தனக்கு எவ்வளவு இருக்கு தனக்கு எப்படி வந்ததுன்றத பத்தி நினைக்கிறது இல்லை இந்த இருட்டை இப்ப சந்திரன் பயந்துண்டு இங்க சந்திரன் சஞ்சரிச்சுட்டு இருக்கான் அது சஞ்சரிக்கிறதுனாலதான் இருட்டால இப்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய கணவனோட இருக்கிறதுன்றதே ஏற்பட்டிருக்கு ஒரே க்ஷணம் இந்த சந்திரன் இல்லாத போயிட்டான்னாக்க இருட்டை என்ன பண்ணும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது இருட்டை யாரும் மதிக்க மாட்டான் அந்த சர்வரின்றது இருட்டு அந்த இருட்டா போயிட்டு அப்படின்னால இதுக்கு வந்து தமோ குணம் தான் இருட்டுல தமோ குணம் மேலோங்கி இருக்குன்னு அர்த்தம் இருட்டுல வரச்சே சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணம்னு சொல்லச்சே தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு தான் இருட்டுன்றது நமக்கு ஞானம் அஜ்ஞானம் வர்றதுக்கும் காரணமாக இருக்கிறது தமோ குணம் தான் அந்த தமோ குணத்தினுடைய வெளிப்பாடுனால இங்க இருட்டு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டாக்க
அந்த இருட்டு கர்வத்துக்கு ஏற்படும். யாரிடத்துல தமோ குணம் அதிகமாக இருந்திருக்கோ அவளிடத்துலதான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலை ஏற்படும். ஒரு கர்வமாக இருக்கிற நிலை, பிறரை பரிகாசம் பண்றது, தனக்கு மாத்திரம் சிறப்பு வரணும், அதே சமயத்துல பிறருக்கு சிறப்பு வரக்கூடாது, இப்படி எல்லாம் நினைக்கிறதெல்லாம், இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டுதான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சர்வரி கர்வ ஹாசைகின்னு சொல்லி சொல்றார். அந்த கர்வி சர்வரியாக இருக்கிற அந்த இருட்டு தன்னுடைய கணவன் சந்திரனோட கூட சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இங்க இருக்கிற பதிவிரதா ஸ்திரீக்கள் எல்லாம் நீங்க எல்லாம் அழுதுன்னு இருக்கீங்களே, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் பாருன்னு அது சிரிக்கிறதாம். கர்வத்தோட ஒரு சிரிப்பு சிரிக்கிறதாம். ஸ்வர்கஸ்திரீணம் விரகஜனிதம் பாஷ்பமுத்வேலயந்தியா. இயல்பாகவே ஒத்த சிரமத்துல இருந்துருக்கா, அப்படி சிரமத்துல இருக்கச்சே அதை குத்தி காண்பிக்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னாள்னாக்கா, அவளுடைய சிரமத்தை சொல்லி அதை பரிகாசமும் பண்ணான்னாக்கா அவளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். அதே நிலைதான் இங்க இருக்கிற பதிவிரதா ஸ்திரீகளுக்கு. இதுவும் நம்ம ஒரு திருஷ்டாந்தத்துல பார்க்கலாம். ஏதோ போராத வேலை ஒரு பையனுக்கு பரீட்சையில அவன் நினைச்ச அளவுக்கு மார்க் வராத போயிடுத்து. அப்ப மார்க் வராத போன உடனே பக்கத்தாத்துல இருக்கிறவா அவ அம்மா அப்பாவை பார்த்து, அவ அம்மா அப்பாவுக்கும் அந்த பையனுக்கு வரல மார்க் எதிர்பார்த்தது வரல அப்படின்ன உடனே மனசு கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தோட இருந்துட்டு இருக்கான் பக்கத்தாத்து பையன், இன்னொரு பையன் இருந்துட்டு இருக்கான். அவாத்து பையன் அவனுக்கு ஏதோ தெய்வ வசாத்து அதிர்ஷ்ட வசாத்து அவன் பாஸ் பண்ணிட்டான். அவன் பாஸ் பண்ணிட்டான்றதையோ இல்ல அவனுக்கு நல்ல எதிர்பார்த்த மார்க் வந்துட்டோன்றதுனால அவ சந்தோஷமா இருந்துட்டு போலாம். அதே சமயத்துல அவ போய் இந்த பக்கத்தாத்துல இருக்கிற அம்மா அப்பாவுண்ட குழந்தையனுடைய அம்மா அப்பாவுண்ட போய், உன் பையன் பாஸ் பண்ணலையா, ஓஹோ இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கணும், அவன் வெறும விளையாட்டு பையனா இருந்தான் அதனாலதான் அவன் பாஸ் பண்ணல, இல்ல அவனுக்கு இன்னும் எதிர்பார்த்த மார்க் வரலன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாள்னாக்கா, இவ ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கா, அந்த ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்காளுக்கு வெந்த புள்ள புண்ணல வேலை பாய்ச்சற மாதிரி இருந்துட்டு இருக்கும் இவளுடைய வார்த்தை. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் அந்த ஸ்திரீக்கள் எல்லாருமே, ஸ்திரீக்கள் எல்லாருமே, தேவதா ஸ்திரீக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு இதுல இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சே இங்க சர்வரி இருக்க உபன்யாசம் அஞ்சு நிமிஷம் சர்வரி இருட்டு போய் பரிகாசம் பண்றதாம். அந்த பரிகாசத்தை தாங்கிக்க முடியலையா இந்த பதிவிரதா ஸ்திரீக்களால. அந்த பரிகாசத்தினால அதனால இவாளுக்கு ரொம்ப மனசுக்கு சிரமமா போறது. இவா இன்னும் கண்ணீர் விடுறாளாம். ஸ்வர்கஸ்திரீணம் விரகஜனிதம் பாஷ்பமுத்வேலயந்தியா. ஸ்வர்கஸ்திரீணாம் விரகஜனிதம் பாஷ்பம் உத்வேலயந்தியா. அந்த விரகத்தினால கண்ணீர் பெறுகிறது. இந்த கண்ணீர் பெறுகிறதோடு இல்ல, இவ ஜெயில இருந்தாலும் கூட ஜெயிலையும் சந்திரகாந்த மணின்னு கல்லு, அந்த சந்திரகாந்த கல்லால ஆன ஜெயில இருந்துட்டு இருக்கா. அந்த சந்திரகாந்த கல்லுன்றது அது ஒரு விசேஷமான கல்லு. சந்திரனுடைய சோபை அந்த சந்திரகாந்த கல்லு மேல விழுந்ததுன்னாக்க அது தானா தண்ணீர் பெருகிடுமா. அந்த தண்ணீர் பெருகிட்டதுனால கீழெல்லாம் ஒரே தண்ணீர் வெள்ளமா இருந்துட்டு இருக்கு. இவாளுடைய சோக ஜலமும் இருந்துட்டு இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து பார்த்தோம்னா அந்த இடம் பெரிய வெள்ளக்காடா ஆயிடுதான் அதுக்கு. ஆகையால நிஷ்யந்தந்தே சலில கணிகா சந்திரகாந்த ஸ்தலீனாம். சந்திரகாந்த ஸ்தலீனாம், அந்த கணிக முத்து முத்தாக இருந்துட்டு இருக்கிற அந்த சந்திரகாந்தியினுடைய ஒரு சந்திரகாந்தினால சந்திரகாந்த கல்லுல வரக்கூடிய ஜலமும் அதுவும் கூட இந்த தேவதா பதிவிரதா ஸ்திரீக்களை பரிகாசம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு பரிகாசம் பண்ற ஒரு நிலையில அந்த பதிவிரதா ஸ்திரீக்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். இது பார்த்தோம்னா பெரிய துக்க பிரவாகம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. இது சாதாரணமா இல்ல, இவ்வளவு பெரிய பிரவாகமா இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னார். காலையே யஸ்யாம் வியபகத கணே த்வத்விஹாரோ சிதேஸ்மின்னே
சந்திராஹ லோங்கைர் விலுலித தியாம் சர்வரி கர்வ ஹாசைஹ ஸ்வர்கஸ்த்ரீணாம் விரஹ ஜனிதம் பாஷ்பமுத்வேலயந்த்யஹ நிஷ்யந்தந்தே சலித கணிகா சந்திரகாந்த ஸ்தலீனாம். என்னடா இது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, தை வெள்ளிக்கிழமையா இருக்கு, பதிவிரதா ஸ்திரீக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கான்றத போய் நாம சொல்றோமேன்னு நினைக்க வேண்டாம். அவளுடைய கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு வருதுன்றதான் நாம சொல்லுவோம். இந்த இடத்துல ஹம்சம் வருது, ஹம்சத்தை அனுப்பிக்கிறதுனால ராமர் அனுப்பிக்கிறேன். இதுக்கெல்லாம் அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் அந்தம் வந்துடுத்து, முடிவு வந்துடுத்து, இனிமேல் நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். இதெல்லாம் இத்தனை நாள் வரைக்கும் இருந்த நிலை. இப்ப ராமர் சீதா பிராட்டிய இலங்கை வாழாளாக செய்து அந்த சீதா பிராட்டியை அங்கேருந்து வெளியில கொண்டு வர போறே. அந்த சீதா பிராட்டிக்கு வரச்சே, ராமரோட சீதா பிராட்டி சேரச்சே, தானா இந்த பதிவிரதா ஸ்திரீக்கள் எல்லாரும் அவரவர்களுடைய கணவரோட சேரப்போறா. அப்ப வரப்போற இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற துக்க சாகரமாக, துக்க வெள்ளமாக இருந்துட்டு இருக்கிற ஜலம் மொத்தம் ஆனந்த சாகரமாக மாறப்போறது ஹம்சத்தினுடைய வருகையினால. இத மாத்துறதுக்கு தான், துக்க சாகரத்தை ஆனந்த சாகரமாக மாத்துறதுக்கு, அதாவது விஸ்லேஷத்துக்கு பிறகு சம்ஸ்லேஷம்ன்றது ரொம்ப விசேஷம். அப்ப இருக்கக்கூடிய சந்தோஷமே வேற. சாதாரண இயல்பாக எல்லாருமே ஒன்னா இருந்துட்டு இருக்கான்னு இருந்தாக்கா அப்ப சந்தோஷம் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஒரு பிரிவு வந்துட்டு மறுபடியும் ஒரு கூடுதல்ன்றது வந்ததுன்னா அப்ப இருக்கிற ஒரு சந்தோஷம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அதே நிலையில தான் இப்ப இவெல்லாம் பிரிவுனால வாடுற அவளுக்கு ஒரு சம்ஸ்லேஷம் ஏற்பட போறது தம் தம் கணவருடன். அந்த சம்ஸ்லேஷத்தை இவெல்லாம் நினைச்சுண்டாலே போறோம். இத்தனை நாளா இருந்துட்டு இருக்கிற துக்க சாகரமாக இருக்கிற ஒரு நிலை அந்த கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாற போறதுன்றதுக்காக தான் சுவாமி இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்ற. காலேயஸ்யாம் வியபகத கனே த்வத்விஹாரோசிதேஸ்மின்னே சந்திராஹ லோகைர் விலுலித தியாம் சர்வரீ கர்வஹாசைஹ ஸ்வர்கஸ்த்ரீணாம் விரஹ ஜனிதம் பாஷ்பமுத்வேலயந்த்யஹ நிஷ்யந்தந்தே சலில கணிகாஶ்சந்திரகாந்தஸ்தலீனாம். भासाः तादृक् परिणतिजुषा मैथिली शोकवह्नेः भस्मीभूताम् पवनतनयस्नेहिना पावकेन अन्तस्त्रासादवहितधियः संविधास्यन्त्यवश्यम् प्रत्याहादिष्टप्रथमचरचनाम् विश्वकर्माहदयस्ताम். இந்த நாலு ஸ்லோகத்தினால சொன்ன விஷயங்கள், லங்கைஸ்வரியத்தை பத்தி, அங்க லங்கையில இருந்துட்டு இருக்கிற பதிவிரத ஸ்திரீகளுடைய மனசு, இதெல்லாம் பத்தி சொன்ன. அதுல ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருதுன்னாக்கா, பிரிய திருவடி ஹனுமார் லங்கைக்கு போயிட்டு வந்தேன். அந்த லங்கைக்கு போயிட்டு வெறுமை வரல, அங்க லங்கைக்கு போயிட்டு வரச்சே அங்க லங்கைய மொத்தத்தையும் விபீஷணனுடைய வீடு, அசோக வனம், தன்னுடைய வால்ல இருக்கக்கூடிய ரோமங்கள், இது தவிர மீதி எல்லா இடத்தையும் கொளுத்திட்டு தான் வந்தேர். அவர் மொத்த ராவண கிரகத்திலேருந்து அத்தனை அசுரர்களுடைய வீடு மொத்தம் பஸ்மமா ஆயிப்போச்சு. அப்ப பஸ்மமா இருந்துட்டு இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி இடத்துல போய், இப்ப லங்கா பட்டணமே அப்படி இருந்துட்டு இருக்கச்சே, இத எப்படி லங்கைஸ்வரியம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு விசேஷமா அமராவதி பட்டணம் மாதிரி இருந்துட்டு இருக்கு, அமராவதி பட்டணத்தையே தேவலோகத்தினுடைய குபேர பட்டணமாக சொல்லப்படுகிற அமராவதி பட்டணத்தையே தோற்கடிக்கிறதாக இருந்துட்டு இருக்கு, அதுவே ஒருபடி கீழே இருக்குன்னு எல்லாம் எப்படி சொல்ல முடியும்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை போக்கடிச்சு லங்கைஸ்வரியத்தை இப்ப எப்படி இருக்குன்றத பத்தி சொல்லி சொல்ற. பாசா தாதிரிக்
परिणति जुषा मैथिली शोक वह्ने भस्मी भूतां पवन तनय स्नेहिना पावकेन எல்லாரும் நினைச்சிருக்கா லங்கை மொத்தம் அனுமார் வால்ல கொளுத்தின பிற்பாடு அக்னினாலே லங்கை கொழுந்து போச்சுன்னு நினைச்சிருக்கா. உண்மையில அது கிடையாதான். ஏன்டா அப்படின்னு கேட்டா, அக்னியும் ஒரு தேவதை. அக்னி தான் தேவதையாக இருந்துட்டு அவன் கொளுத்தினான்னு சொல்லி சொன்னவனாக்க, அப்ப மீதி தேவதை இப்ப சந்திரன் எல்லாம் பயந்துண்டு காந்தியோட இருந்துட்டு இருக்கான்னு சொல்ற மாதிரி, அப்ப அக்னியும் பயந்துண்டு கொளுத்தாது இருக்கலாம் இல்லையோ? அப்ப அக்னி மாத்திரம் ராவணன் இடத்துல பயப்படலன்னு சொல்ல முடியுமா? அக்னி நிச்சயம் பயப்படுறான், பயப்படுறான், அக்னி கொளுத்துறோம் மாட்டேன்னு சொல்லி சொல்றான். அப்போ அந்த லங்கைய கொளுத்தினது அக்னி இல்ல, இன்னும் வந்து அக்னிய கொளுத்து, அதாவது லங்கைய கொளுத்தினது அக்னி இல்ல, லங்கைய கொளுத்தினது சீதையினுடைய ஸ்ரோகம் தான். அப்ப சீதையினுடைய ஸ்ரோகம் கொளுத்தினதுனால லங்கையை பத்தி அப்போ ராவணனால ஒன்னும் சொல்ல முடியல. ராவணனால ஒன்னும் சொல்ல முடியல. அதனாலதான் இப்போ அத சொல்லி சொல்ற மைதிலி சோக வன்ஹே தாத்ரிக் பரிணதி ஜுஷா பாசா என்று சொல்ற. இங்க கொளுத்து லங்கையை கொளுத்துனது அக்னி பகவான் இல்லை, சீதையினுடைய சோகம். ஆனா சீதையினுடைய சோகம் முழுசா இல்லையா? அதுல ஒரே ஒரு கணம், அதாவது ஒரு ஸ்பார்க், அதுவே லங்கைய கொளுத்திடுச்சு. இப்போ இத போய் இததான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இப்ப அக்னிக்கு வந்து அதை பத்தி பயமே இல்லை. மைதிலி சோகவன்ஹே தாத்ரிக் பரிணதி ஜுஷா அப்படின்னு சொல்ற. தாத்ரிக் பரிணதி ஜுஷான்னாக்க அந்த வன்னி நெருப்பு எப்படி இருந்ததுன்றத சொல்ல முடியலையா? அப்படி ஒரு ஜுவாலை எல்லா பக்கத்திலையும் பிரகாசிச்சுருக்கு. ஒரே சீதா பிராட்டி இருக்கக்கூடிய அசோக வண்ணம் தவிர மீது எல்லா இடத்தையும் கொளுத்திருக்கு. அதே மாதிரி விபீஷணஸ்து தர்மாத்மா நத்து ராட்சச சேஷ்டிதான்னு விபீஷணன் தர்மாத்மாவாக இருந்ததுனால அவருடைய பவனத்தை கொளுத்தல. இது ரெண்டு இடம் தவிர மீதி மொத்த இடத்தையும் கொளுத்திட்டு. இப்ப இது மொத்தத்துக்கும் கொளுத்தினதுக்கு காரணம் நெருப்பு சாதாரண அக்னி இல்ல, சீதா பிராட்டியினுடைய சோக வன்னி. எஸ் சோக வன்னிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாக லங்காம். இது ராமாயணத்துல சொல்லச்சே, முன்ன நம்ம அந்த ஸ்லோகங்கள்லாம் அனுசந்தானம் பண்றோமே, அது ஜனகாத்மஜாயாக சோகவன்ஹிம் ஆதாய சீதா பிராட்டியினுடைய சோகமாகிற ஒரு நெருப்பு, அந்த நெருப்புனால அதை எடுத்துட்டு போய் ததாக லங்காம் லங்கைய கொளுத்தினாராம் ஆஞ்சநேயர். அப்போ அந்த சீதா பிராட்டியினுடைய ஜானகி சோக நாசனம்னு ஆஞ்சநேயர் சொல்லி சொல்ற, அந்த சீதா பிராட்டியினுடைய சோகத்தை போக்கடிச்சவர் ஆஞ்சநேயர் ஹனுமார். ஆகையால இப்போ இந்த சீதா பிராட்டியினுடைய சோகத்தினுடைய ஒரே ஒரு பொறி, ஒரு ஸ்பார்க் லங்கை மொத்தத்தையும் அழிச்செடுத்து நெருப்பு கொளுத்தி போயிடுத்து. அப்பேற்பட்ட ஒரு இடம், அந்த இடத்து போய் முழு நெருப்பும் வந்திருந்துனாக்க அந்த இடத்துல ஒண்ணுமே இருந்திருக்காது. ராவணர்கள் ராட்சசர்கள்லாம் கூட இருந்துருக்க மாட்டான். ஆனா இந்த இடத்துல வரச்சே ரசக்கல இந்த இடத்துல சொல்லி சொல்ற சீதா பிராட்டியினுடைய ஒரே தொழில். ஆனா ஹனுமான்
அதை போக்கடிச்சிருக்கு சீதா பிராட்டியினுடைய சோகத்தை. பஸ்மி பூதாம் பவனதனைய ஸ்நேகினா பாவகேன. இங்க சோஷணம் தாகனம்னு ரெண்டு விதம். சோஷணம்ன்றது சுண்டி போடுறது, தாகனம்ன்றது கொழுந்துறதுன்றது. இதுக்கு முன்ன ஹனு இது பவனத்தனையா ஹனுமா அவருடைய ஸ்நேகிதா பாவகேனர், அவருக்கு ஸ்நேகத்தோட இருந்திருக்கிறவர் ஒண்ணு. வாயுவும் அக்னிக்கும் எப்பவுமே ஒரு ஸ்நேகம் உண்டு. அந்த ரெண்டு ஸ்நேகமும் கூட சேர்ந்துடுத்து அந்த வாயு அக்னியினுடைய ஸ்நேகத்தினர் சேர்ந்ததுனால அந்த ஸ்நேகம்ன்றது எண்ணெய். அந்த எண்ணெய் இருந்துட்டுனாக்க அந்த எண்ணெய் நன்னா எண்ணெயோட இருந்தா நன்னா பிரகாசிக்குமோ இல்லையோ. ஆகையால பவனத்தனையா ஸ்நேகினா பாவகேன, இது ரெண்டும் சேர்ந்து பஸ்மி பூதாம். அது பஸ்மி பூதாம் லங்கா முழுக்க பஸ்மமாக ஆயிடுத்து. அந்த சம்விதாஸ்யந்த்யவசியம் பிரத்யாதிஷ்ட பிரதம ரச்சனம் விஸ்வகர்மாதயஸ்தாம். வாஸ்தவம் அந்த லங்கையே வேற மாதிரியா ஆயிடுச்சு. இதுக்கு முன்ன சொன்ன மாதிரி இல்லை. ஆனாலும் கூட இந்த ஹனுமார் வந்து அங்கேருந்து சமாச்சாரம் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த நாளுக்குள்ள இப்ப ஹம்சம் அங்க போறதுக்குள்ள பழையபடி ஆயிடும். ஏன்னா விஸ்வகர்மா மயன் முதலிய தேவலோக சிற்பிகள்லாம் கூட ராவணனிடத்துல பயத்தோட இருந்துருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணிடுவார்னா அந்த லங்கைய ஒரே க்ஷணத்துல பழையபடி நிர்மாணம் பண்ணிடுவார். ஆனா இந்த இடத்துல ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லி சொல்ற அந்தஸ்திராசாத் அவஹிதயா சம்விதாசியந்தி அவசியம்னு சொல்ற. சம்விதாசியந்தி அது ஏற்கனவே இருக்க மாதிரி அவ பண்ணிடுவா. விஸ்வகர்மா மயன் முதலியவர்கள்லாம் பண்ணிடுவார்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, இப்ப நான் சொல்ற சமயத்துல ஒரு கால் பழையபடி லங்கா ஆகாது இருந்தாலும் இருந்திருக்கலாம். நீ இத்தனை தேசங்களையும் கடந்து நீ லங்கைக்கு போறதுக்குள்ள அந்த இடத்துல எல்லாமே பழைய பட்டணமாக ஆயிடும். நான் எப்படி எல்லாம் சொல்றனோ அதே மாதிரியே அந்த பட்டணம் வந்துடும். ஆகையால நீ போகச்சு எல்லாம் நன்னா இருந்துட்டு இருக்கும், இப்ப சொன்ன மாதிரிதான் இருக்க போறதுன்னு அவ சொல்லி சொல்றாரா. ஆகையால அவ என்ன அவ மொத்த பேருக்கும் பயம், விஸ்வகர்மாவுக்கோ மயனுக்கோ இவாளுக்கெல்லாம் ராவணன் இடத்துல பயம். இப்ப சந்திரன் அக்னி எல்லாமே பயப்படுச்சு, விஸ்வகர்மா மயன் எல்லாம் எங்க இருந்து அந்த சாம்பலா போயிருந்த இடத்தையே கூட பண்ணிடுவான்னு ஒண்ணு. இன்னொரு விதம் என்னன்னு கேட்டோம்னா, என்னதான் புதுசா ஒரு கட்டடம் கட்டினியமானாலும் கூட அந்த பழக பழகதான் அந்த கட்டிடத்துக்கோ அந்த இடத்துக்கோ மெருகுன்றது ஏற்படும். இப்ப ஒரே கணத்துல மறுநாளே கூட விஸ்வகர்மனோ மயனோ நிர்மாணம் பண்ணியிருந்தாலும் கூட அதுக்கு இன்னும் மெருகு வந்திருக்காது. நீ போறதுக்குள்ள அந்த மெருகு ஏற்பட்டு போயிட்டு இருக்கும், அப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். ஆகையால அந்த லங்கைஸ்வரியத்தை நீ பார்க்கலாம். நீ இந்த மாதிரி சந்தேகப்பட வேண்டாம். இது ஹனுமாரால பஸ்மீகிருத்தமான ஊர் போய் எப்படி மறுபடியும் நீ சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கும்லாம் நினைக்க வேண்டாம். நான் எல்லாத்தையும் யோசனை பண்ணிதான் சொல்றேன்னு ராமர் ஹம்சத்திடத்துல சொல்ற. இப்படி இன்றைய தினத்துல பெரிய திருவடி சீதா பிராட்டியினுடைய சோகத்தை போக்கடிச்ச மாதிரி சிறிய திருவடிகளை தான் திருவடி ராமர் அங்க இருக்கிற லங்கையில இருக்கிற பதிவிரதர்களுடைய சோக சாகரத்தை ஆனந்த சாகரமாக மாத்தின மாதிரி அந்த திவ்ய தம்பதிகள் நம்ம எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களையும் கொடுத்து நாமும் அந்த பகவத் அனுபவத்தினால சந்தோஷம் அடைபவர்களாக ஆக வேணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். பாசா தாதிரை பரிணதி ஜுஷா மைதிலி சோக வன்னே பஸ்மி பூதாம் பவனதனய ஸ்நேகிதா பாவகேன அந்தஸ்த்ராசாதவஹித தியஹ சம்விதாஸ்யந்த்யவசியம் பிரத்யாதிஷ்ட பிரதம ரச்சனம்
विश्वकर्मादयस्ताम् कविताहर्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।